அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு டினாரின் மதிப்பு 985 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு டினாரின் மதிப்பு 272 ரூபாய் 257% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 25%, இலங்கைக்கு 995 ரூபாய் 2% உள்ளது. ஜெமியாக்குள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய மெஷின்கள்லையும் அப்ளிகேஷன்லையும் 1.5 தினா தான் கட்டணமாக அறப்படுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும்போது அவங்க வந்து பற்றுச்சீட்டையோ அல்லது டிஸ்பிளேலையோ பார்க்க சொல்லுவாங்க, சரியாக இருக்குதா அக்கௌண்ட் நம்பர் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் தயவு செய்து நல்லா ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது கோட்டை விட்டாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறிவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. யூஜி எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மற்றும் 500 பில்ஸ் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்வாய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜி, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் இந்தியாவை பொறுத்தவரையில் மஷாலா ஒரே ரேட்லேயே தான் இருக்குது, 272 ரூபாய். இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு விதமான ரேட். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷனில் 985 ரூபாய், அவங்களுடைய மெஷினில் 992 ரூபாய். அதே மாதிரி இப்போ இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஆனால் 100 தினாருக்கு உட்பட்ட கணக்குகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். அதுக்கு மேலேயாக இருந்தால் 995 ரூபாய், 990 ரூபாய், இந்த மாதிரி வெவ்வேறு கணக்குகள் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் அவங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் முடிந்த வரைக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்கள், குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 775 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 738 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 709 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 700 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் மீண்டும் அதிகரித்து போகுது. தங்கம் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறவங்க இப்போவே வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் இன்னும் தங்க விலை அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் குறையணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். உத்தியோகபூர்வ வர்த்தமானி இதோ வெளியிடப்பட்டது. 500 தினாரை கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்களில் விசேடமாக தங்கி இருக்கிறவங்க வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க, ஆனாலும் மொத்தமாகவே சொதப்பிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. 2.5 லட்சம் தினார் பெறுமதியான போதைப் பொருளை உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபயாத் யூசுப் சாவூத் அல் சபா சோசியல் மீடியாக்களுக்கு எச்சரிக்கை. இதோ வந்துவிட்டார் அப்பூச்சி மறுபடியும் ஃபின்தாஸ் பகுதிகளுக்கு. பல முக்கியமான தகவல்கள் இருக்குது, வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் வெப்பநிலையால் ஆபத்து ஆரம்பம், உயிராபத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அறுவை சிகிச்சை மற்றும் அவசர மருத்துவ நிபுணர் டாக்டர் தலால் அல் ஹசன், சூரிய ஒளியின் எதிர்த்தாக்கத்தால் ஏற்படும் அதிக வெப்ப அழுத்தத்தின் விளைவுகளால் மரணத்திற்கு வழிவகுக்கும். மிக பெரிய சிக்கல் இனிமேல் ஆரம்பிக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இனிதான் மக்களே. 9ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அதே போல செம்புழுதி தூசிக்காற்று இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த தூசிக்காற்றுகள் வரும்போதும் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல 57 டிகிரி செல்சியஸ் வெப்பம் எச்சரிக்கிறார் அப்துல்லா அல் தாலிஹி, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். درجة الحرارة جماعة 57
وريتكم الحين أنا 57 هذا وقابلة للزيادة، ها كنت توصل 60 درجة حرارة الأسفلت برا الحين الشارع القار أتوقع بالسبعين، أتوقع يعني إذا أنت تفسخ جوتيك وحافي تحط ريلك تلصق الجلد يلزق خلاص يذوب من تحت. فالحمد لله على كل حال، أنا ودي كل الأخوان والأخوات اللي تابعوني من جميع الدول يسجل درجة حرارة دولته ويرسل لي إياها، يقول عبد الله ترى إحنا هالكثر. أتمنى طبعا بعد إذنكم، هذا رقم واحد عشان أقول لكم في ليش بعدين. طبعا أنا صورت هذا المقطع عشان بقول لكم نصيحة اللي قاعد يداوم يا أخوان، والله تكلمت أكثر من مرة، نسم على درايش مات سيارة شبابيك نزلها وخل سيارتك واقفة لسيارتك في الشمس، بطل ما يصحى نفس هذا نفتح الغطاء ونخليه بهذا الشكل. ليش؟ الماء اللي داخل تبخر شدة الحرارة يعطي رطوبة داخل السيارة يبرد شوية، طبعا غير تنسيم الجام. لا تخلي الباور بانك وهالشغلات والولاعات مات السجائر داخل السيارة عادة تنفجر أو العطور، انتبهوا يا جماعة، ضروري ضروري في بيوتكم وفي سياراتكم طفاية الحريق، تكلمت عن هذا الموضوع هم قبل هالمرة. வாகன ஓட்டுநர்கள் தயவு செய்து கவனம், வண்டிக்குள்ள பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே, பவர் பேங்க், அதே மாதிரி பாதியை குடிச்சிட்டு தண்ணி போட்டலை வைக்கிறது, கண்ணாடிகளில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது கிளாஸ் ஸ்டிக்கர் மாதிரி, அதை எதுவுமே செய்யாதீங்க, ரொம்ப கவனம். ஏன்னா இந்த வெப்ப காலங்களில் வாகனங்களை தீப்பிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அல்லாதான் பாதுகாக்கணும், இந்த மொட்டை மாடிகளில் தகரத்தால் தகர கொட்டாய்களால் கிருபி ரூம்களை வந்து அடித்து ஓட்டுநர்களுக்கு பணிப்பெண்களை கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை கரண்ட் இல்லாமல் போன அந்த ஏரியாவில் அல்லாஹ் யஸ்தர். அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு தகவலை பார்த்துடலாம். குவைத்தில் பணிபுரியும் பெண் குடிமக்களின் சதவீதம் வளைகுடா நாடுகளில் அதிகமாக உள்ளது. நன்கு படித்த பெண்கள் ஒரு நிலையான பொருளாதாரத்திற்கான மதிப்புமிக்க வளமாக உள்ளனர். பெண்களின் ஓய்வூதிய வயதை 50-53 உயர்த்துவது தொழிலாளர் துறையில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும், பாலின சமத்துவம் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் தேவையை குறைக்கிறது. பார்த்தீங்களா, கடைசியில் வெளிநாட்டவர்கள் மீது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம மேலே தான் கை வைப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, 53 வரைக்கும், 50-53 வயது ஆகிட்டேன்னா அப்போ அந்த 3 கேப்புக்கு அவங்களும் வேலை செய்வாங்க, வெளிநாட்டவர்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய விடயங்கள் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு. தேடப்படும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத நபர்களை கைது செய்வதற்கான பொது பாதுகாப்புத்துறையின் முயற்சிகளில் ஒரு பகுதியாக ஹவாலி கவர்னரேட் பகுதி பாதுகாப்பு இயக்குநரகம் ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்ய முடிந்தது. அவர் ஒரு பெரிய தொகை பணத்துடன் சில குழப்பமான நிலையில் சுற்றித் திரிந்ததை அடுத்து ஒரு கட்டிடத்தில் இருந்து வெளியேறும்போது உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மோசடிக்கார கும்பல்கள்லாம் இப்படித்தான் தெரியுது. அடுத்ததாக ருமைத்தியா பகுதிகளில் தொடர்ந்தும் மின்சாரம் துண்டிக்கப்படும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, குவைத்வால் தொழிலாளர்களே, மின்சாரத்தை சிக்கனமாக பாவீங்க, இது நம்மளுக்கும் சேர்த்து தான் பாதிப்பு. குவைத்தி தானே கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அது கடைசியில் மின்சாரம் இல்லாமல் போகும்போது தெரியும். குவைத்தில் சம்சாரம் இல்லாமல் வாழ்ந்தாலும் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்னும் ஃபேக்கான நியூஸ், அது வந்து 500 அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட், வர்த்தமானி கெசட். குவைத் முனிசிபாலிட்டி அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது அனைத்து வகையான முதலீடு மற்றும் வணிகம் குடியிருப்பு கட்டிடங்களின் படிக்கட்டுகளில் முன் ஆக்கிரமிப்புகளை வைப்பதற்கு 500 உடனடி அபராதம் விதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாக்கர்களை வைப்பதை தடை செய்தல், குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள், காலணிகள் முதலியன மாடிகளில் கட்டட காவலர்கள் அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து அனைத்து ஆக்கிரமிப்புகளும் குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். அலகுகள் மற்றும் நில உரிமையாளர்கள் வைத்திருக்கும் மற்றும் பொறுப்பு கூறுதல் காவலருக்கே பொருந்தும். இதை மீறும் பட்சத்தில் 500 அபராதம், உடனடி அபராதம் விதிக்கப்படும். அபார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், எந்த ஒரு பொருட்களையுமே அபார்ட்மெண்ட் படிக்கட்டுக்குள்ளேயோ அல்லது படிக்கட்டுக்குள்ளே அறைகள் தயாரிக்கிறது, அதே மாதிரி பேஸ்மெண்ட்டில் பொருட்களை சேகரித்து வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு தவறுமே பண்ணாதீங்க. இனி வரும் நாட்களில் ஹாரிஸ்களுக்கு இன்னொரு கொம்பு எக்ஸ்ட்ரா முளைக்கும். ஏன்னா இப்போ இது ஹாரிஸ்களுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா,
இந்த பொருட்கள் எதுவுமே அப்பார்ட்மெண்ட்களில் வைக்கக்கூடாது, எல்லாமே வெளியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களும் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் சண்டை பிடிக்க வேண்டிய சூழல் வரலாம். நிறைய பொருட்களை வந்து வெளியில் இழுத்து போடுவாங்க, நீங்கள் போய் சண்டை பிடிப்பீங்க, என்னுடைய பொருளை எதுக்காக வெளியே போட்டிங்கன்னு, போடலைன்னா ஃபைன் விழும்னு அவங்க சொல்லுவாங்க. பல பஞ்சாயத்துகள் இந்த நாட்களில் வரும். அதனால் ஏதாவது பொருட்கள் அப்பார்ட்மெண்ட்களில் சேர்த்து வச்சுருக்கீங்களா இருந்தால் நிச்சயமாக அதை கார்கோ போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் உங்களை அறைக்குள்ளே வைக்க முடிந்தால் வச்சுக்கோங்க. அதே போல் தான் இந்த ரோடுகளில் இப்போ ஒரு பில்டிங் பாதி பண்ணிட்டு போகிறாங்க, கட்டடத்தை வந்து காலி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள எல்லா பொருட்களையும் கொண்டு போக மாட்டாங்க. சில பொருட்களை வச்சுட்டு போவாங்க வெளியில் சிபால கீஸில் கட்டி. ஆனால் நம்மள ஒரு சிலர் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு காலத்தில் நாமளும் பண்ணினது தான், என்ன பண்ணுறதுன்னா ரோட்டோரமாக நடந்து போகும்போது வாக்கிங் போகும்போது எங்கேயாவது ஒரு பேக்கு கண்டுட்டோம், நிறைய பொருட்கள் இருக்குன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஏதாவது தேவையான சாமான் இருந்தால் எடுக்கிறது. ஏன்னா குவைத்திகளுக்கு குப்பையாக இருந்ததுக்கு அது வந்து அவங்க 6 மாதத்தில் ஒரு 3 மாதத்தில் பாவிச்சுட்டு வீசிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பல வருட காலம் உழைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஆனால் குப்பைகளை திறந்து அந்த பேக்குகளை திறந்து அதை கொட்டி கீழே அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சீரழித்து சின்ன பின்னமாக்கி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் 500 தினார் அபராதம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களில் நாட்டை அவதூறுபடுத்தும், நாட்டின் பொது ஒழுக்கங்களை மீறும் வௌவால்கள் பல உள்ளன. அவை எவ்வளவு வெகு தூரத்தில் இருந்தாலும் எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இளத்திரணியல் குற்ற புலனாய்வுத்துறை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நிச்சயமாக இதை தொடர்ந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாயிருங்க. இனி வரும் காலங்களில் இந்த சோசியல் மீடியாக்களில் இந்த நாட்டை பற்றி அவதூறுப்படுத்துகிறதோ அல்லது இந்த நாட்டு மன்னர் அரச குடும்பம் அமைச்சர்களை பற்றி ஏதாவது அவதூறாக பேசுகிறதோ, தவறான செயல்களில் ஈடுபடுறது, அதே மாதிரி சமூக ஊடகங்களூடாக சிலர் செய்யக்கூடிய தவறுகள், இதெல்லாமே மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஏன்னா இப்போ சைபர் கிரைம் தனியாகவே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியாக்களை வாட்ச் பண்ணுறதுக்கு. ரொம்ப கவனம். طبعا ماكو اعتقد كويتي مخلص ويحب الكويت يرضى ان اشاعه تنبث. خص يمكن صار لنا شهر الحين الاشاعات اكلت الكويت على مواضيع اصلا لا تم بحثها في مجلس الوزراء ولا تم بحثها على اي قطاع من القطاعات. بالنسبه اللي قاعدين يستخدمون اسماء مستعاره ويرسلونها من برا الكويت، ان شاء الله ان شاء الله ان شاء الله اقول لك بفتره قريبه راح نحاول نسيطر على هالقصه ونحاول نعرف من اللي قاعد يغذي اللي مو قادر يبث الاشاعه هو من الكويت علشان ما ينكشف، قاعد يرسلها هو لبرا الكويت ويخلي برا الكويت يعيدون بثها داخل الكويت. انا وعد مني لك بداخل كونه فترة مو بعيدة راح نقضي على جزء كبير من هالكلام هذا ان شاء الله باذن الله. நேற்று தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜெனரல் தீயணைப்பு படையின் செயல் தலைவர் மேஜர் ஜெனரல் ஹாலித் அப்துல்லா ஃபஹத் பல ஹுசைனியாக்களுக்கான பாதுகாப்பு 16 தீயணைப்பு புள்ளிகளை ஆய்வு செய்தார். இது பல பகுதிகளிலும் இனி வரும் நாட்களை தீ தடுப்புகளை அதிரடியாக செயல்படுத்த புதிய குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அனைத்து ஹுசைனியாக்களிலும் தீயணைப்புத்துறை குவிப்பு. எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. ஈரான் நாட்டிலிருந்து நூதனமான முறையில் இந்த நாட்டுக்குள்ள போதைப் பொருளை கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. ரக்கி வாட்டர்மெலோன், இது வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு பெட்டி மாதிரி செஞ்சு, பலகையால் பெட்டி மாதிரி செஞ்சு, அதில் ஒரு 100, 50, 100 எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், ஒரு 50, 20, 30 இந்த மாதிரி காய்களை போட்டு ஒவ்வொரு பெட்டியாக பலகையால் அடிச்சு தான் அனுப்புவாங்க கார்கோ மூலம் அனுப்பும்போது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த பலகைகள் பலகை பெட்டிக்குள்ள அந்த பலகைகளை குடைஞ்சி அதற்குள்ள போதைப் பொருளை ஒழிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்க இது முன்னாடி வரக்கூடிய வீடியோ. تمكن قطاع الأمن الجنائي متمثلا بالإدارة العامة
لمكافحة المخدرات من ضبط المتهم، قام بجلب عدد 25 كيلو من مادة الشبو إلى البلاد مخبئة بطريقة سرية ومبتكرة عن طريق أحد الموانئ البحرية، تقدر قيمتها السوقية 250,000 دينار كويتي. وتم إحالة المتهم إلى النيابة العامة لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقه. ஈரான் நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இந்த போதைப் பொருட்களை பலகைக்குள்ளே வச்சு குடைஞ்சி அதுக்குள்ளே வச்சு மறைச்சு கொண்டு வர பார்த்துருக்குறாங்க. இந்த ஹாசிஸ் போதை ஷாபு சாரி சாபு போதைப் பொருட்கள் 25 கிலோகிராம் சாபு, இதோடைய பெறுமதி 250,000 குவைத்தி தினார், கிட்டத்தட்ட 25 கோடி இலங்கை காசுக்கு, இந்தியா காசுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு 75 கோடி வருமா? வரும், ஆமாம், ஒரு 75 கோடி வரும்னு நினைக்கிறேன். 2.5 லட்சம் தினார், அடேங்கப்பா. இந்த போதைப் பொருட்களுக்கு இந்த அளவு டிமாண்ட் இருக்கிறதால தான் இன்னும் இந்த நாட்டுக்குள்ளே எவ்வளவு பயம் இல்லாமல் கடத்த பார்க்குறாங்க பாருங்கள். ஈரானி பிடிபட்டிருக்கிறாரு. ஆனால் இன்னொன்று சொல்லிட்டாங்க, ஒன்று மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயம் கிடைக்கும். உள்துறை அமைச்சகம் அதை திட்ட தெளிவாகவே தெரிவிச்சிட்டாங்க. போதைப் பொருள் பாவிச்சாலோ அல்லது போதைப் பொருள் வந்து வியாபாரம் பண்ணினாலோ நிச்சயமாக ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரூவல், ஒவ்வொரு வருடத்துக்கும் புதுப்பிக்க வேண்டிய அப்ரூவல், ஒவ்வொரு பில்டிங்களுக்கும் அப்பார்ட்மெண்ட்களுக்கும் இனிமேல் புதுப்பிக்கணும்னா தீயணைப்புத்துறையும் வந்து முனிசிபாலிட்டியும் வந்து செக் பண்ணி ஓகே இந்த பில்டிங்கில் எல்லோரும் தங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பில்டிங்கில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை, ஆபத்தும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்த பிறகு தான் இனிமேல் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களுக்கும் லைசன்ஸ் அப்ரூவல் செய்யப்படும். புதிய திட்டங்கள், புதிய சட்டங்கள் அப்பார்ட்மெண்ட்களுக்கும். تأتي أهمية تحسين البيئة الاستثمارية من خلال تطوير وتعديل القوانين المتعلقة بالعقار الاستثماري على رأس الأولويات الاقتصادية للدولة في الوقت الراهن. اليوم لابد وفورا يكون قانون يصدر بترخيص العمارة الاستثمارية. ما هو الترخيص؟ نفس ترخيص المركبة، نفس ترخيص السيارة، ويجدد سنويا، يطلعون لك كشف من البلدية والجهة المختصة والمطافي يشوفون، لأن هني بعد إيصال التيار الكهربائي يكون المالك واللي تسول له نفسه في العبث في هذا البلد بتسكير وتقيير معالم المخطط الأساسي اللي صادرته البلدية أو المكتب الهندسي، ويقير من القرفة وصالة إلى 3 قرف ويسويهم خانات، وبقصد أنه كمدخول أكثر ويسكر المعلق والحوش الخلفي. فهذا يفترض أنه يكون هناك ترخيص سنوي دائم لكل عمارات الاستثمارية والمجمعات التجارية. சாலைகள் மற்றும் நிலப்போக்குவரத்துக்கான பொது ஆணையம், பொது போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்புடன் 5வது ரிங் சாலை இரு திசைகளிலும் மூடப்பட்டு குறுக்கு வெட்டு 601 இபின் அல் ஹாசிம் தெருவுடன் இணைக்கப்படும். சனிக்கிழமை இன்று காலை அதிகாலை 2 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும், எதிர்வரும் 18ஆம் தேதி வரைக்கும். இது பார்த்துங்க, ஈக்கியாவுக்கு முன்னாடி இருக்குது 601 நம்பர் ரோடு, அதுக்கு டைவர்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த 601 நம்பர் சிக்னலில் போய் ஈக்கியா பக்கம் உள்ளால் போய் தான் போகணும், இல்லாட்டி அறுதியா பக்கம் போய் போகணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், ஃபின்தாஸ் பகுதிகளில் நுழைந்து விட்டார் அப்பூச்சி. இதோ அடுத்த வீடியோ மாநகர சபைக்கு ஃபின்தாஸ் பகுதிகளில். وينكم؟ شوفوا شوفوا الفنطاس، جمعية الفنطاس يا جماعة، ما يصير، شنو هذا؟ سيارات صافطة، عينك عينك، وينك البلدية؟ أتمنى لكم التوفيق، يلا اشتغلوا، جزاكم الله الف خير.
மக்களை நான் குவைத் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க போறேன். இப்ப நீங்க பாக்குற இந்த கார், இத மாதிரி ஒரு காரை குவைத்துக்குள்ள இனிமே இறக்குமதி செய்யுமாறு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள போகிறேன் கவர்மெண்ட்டுக்கு. நேன்னு சொல்லுங்க பாருங்க, வேலையை முடிச்சாச்சு வந்தாச்சு, 8-10 மடிச்சாச்சு, அப்படியோ பாக்கெட்ல வச்சுட்டு போயாச்சு. அங்க பார்க்கிங்ல போடணும், இங்க பார்க்கிங்ல போடணும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியோ வீட்டில் கொண்டு போய் சிங்கிளை போட்டு கழுவி எடுத்துடலாம் போல. வேற என்ன தான் செய்யறது, வண்டியை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னா அப்போ எங்கே தான் கொண்டு போய் வைக்கிறது? இந்த மாதிரி மடித்து தான் பாக்கெட்டில் வச்சுட்டு போகணும். எங்கே போய் சொல்ல? அடுத்ததா, குவைத்துடைய விவசாயிகள் பண்ணையின் யூனியன் தலைவர் இது சாரி அலாசிமி, குவைத்துடைய விவசாய பண்ணையில் தற்போது பல விவசாய சாதனைகளை முன்னெடுத்து வருகின்றார். என்னதான் இவங்க சாதனை பண்ணினாலும் உதவுறது நம்மளுடைய தொழிலாளர்கள் தான். ساكم الله بالخير يعطيكم العافيه متابعينا الله يرحم والديكم. اليوم ادعوا لنا بالبركه. اليوم عندنا جولتنا في البرتقال بسره. هذا المحصول الموسم اللي طاف. محصول الموسم القادم هذا هو. شفت على هني؟ هني قرب الكاميرا هني. ونشاهد معانا اليوم في جولتنا اللي هو المانجا عويس، المانجا الصغير ما شاء الله تبارك الرحمن. هذا كله المانجا ترى في مزارع الوفرة في دولة الكويت الحبيبة ما شاء الله تبارك الرحمن، اللهم اطرح فيه البركة. عندنا البرتقال، عندنا المانجا الثاني، الله يعطيكم الصحة والعافية وشاكر لكم وادعوا لنا بالبركة يا جماعة. என்னப்பா கடைசியில் பாலைவனத்தை உழுது உழவு உழவு இயந்திரத்தை வச்சு உழுது கடைசியில் நெற்பயிரையும் வந்து நட்டுருவாங்களோ? குவைத்திலேயே அரிசி உற்பத்தியும் பண்ணிடுவாங்க போல தான் தெரியுது. சரி, ஏதோ அல்ஹம்துலில்லா. ஆனால் இந்த விவசாய பண்ணைகளில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய தொழிலாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் அசௌகரியம், பாதிப்பு, சம்பள குறைவு, இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டு உற்பத்தியை யாருமே பெருசாக வாங்குறது இல்லை. நம்ம ஆளுங்க தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறது. அதுக்கு எல்லா விதத்துலேயுமே உதாரணமாக இருக்குது. நம்ம ஆளுங்களே தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறது. வேறு நாட்டுக்காரனாவது இல்லை வேறு இனத்தவர், மதத்தவர், மொழியில் இருக்கிறவங்க கூட கருணை பார்ப்பாங்க. அந்த நம்ம ஆளுங்க தான் நம்மளுக்கு குழி பறிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சில விடயங்கள். அதில் இதுவும் ஒன்று. இந்த நாட்டு பொருள் ரொம்ப மலிவாக கிடைக்கிறத வாங்க மாட்டாங்க, வேறு நாட்டு பொருட்கள் அதிக விலைக்கு வரத வாங்குவாங்க. ஏன்னா அதிக விலையில் இருக்கிறதா நல்லது அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இவங்களுக்குள்ளே உருவாகிடுச்சு. அதை யாரால் மாற்ற முடியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.